ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்டிஸ்டிக்கலி அப்பர்னா. நேற்று வந்து ஆக்சுவலாக ஒரு கேக் ஆர்டர் வந்தது மதர்ஸ் டேக்காவை பக்கத்து வீட்டில் இருந்து. சரி ஓகே, கேக் பண்ணுறதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் நிறைய இன்க்ரீடியன்ட் வந்து இந்த லாக்டவுனில் கிடைக்காது. ஸோ இப்போ போடாமல் லேட்டரான உங்களுக்கு அந்த ரெசிபி போடலான் இருக்கேன், லைக் கேக் எப்படி பண்ணுறதுன்னு. இன்றைக்கி வந்து அதை அசம்பிள் பண்ண போகிற டெக்கரேஷன்லாம் பண்ணி கேக் எங்கேன்னு பார்க்குறீங்களா, உள்ளே ஃப்ரிட்ஜில் இருக்குது, கூல் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து அதை என்ன பண்ண போகிறோன்றத பார்க்கலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இதுக்கு வந்து என்னென்ன வேணும்னா, நான் எப்படி பண்ண போறேன்னா, ஃபாண்டன்ட் எடுத்திருக்கேன், ரெட் கலர் ஃபாண்டன்ட். அதுக்கப்புறம் இது வந்து சும்மா அழகுக்கு சாப்பிடவும் செய்யலாம். இது வந்து கைண்ட் ஆஃப் ரைஸ் பேப்பர் சொல்லுவாங்க, ரைஸ் பேப்பர்ல இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். கிளிட்டரிங் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ஃபேன்சியா லுக்கு கொடுக்கறதுக்காக. இப்போ இதை வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம நீட் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம கை இப்போ வந்து கடையில் வாங்கும் போது ரொம்ப ஹார்டா இருக்கும். நம்ம வந்து நீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்ட் ஆகிடும் நம்ம கையோட ஹீட் பட்டு. கேக் எப்படி இருக்குன்றத காமிக்கிறோம். இந்த இடம் தான் தெரியல மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. இதோ இருக்கு நம்ம கேக். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்ஃபெட்டி குக்கி டோ கேக். நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கும் உள்ள, அப்புறம் அதில் ஒரு குக்கியும் இருக்கு. அவங்க சப்போஸ் நம்மளுக்கு பிக்சர் ஷேர் பண்ணாங்கன்னா நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம கட் பண்ணி பார்க்க முடியாது, டேஸ்ட்டும் பண்ண முடியாது. ரொம்ப கொடுமையான விஷயம் அதான். இதை ஃபுல்லாக நான் உருக்கலைங்க, எனக்கு அந்த அளவுக்கு எனர்ஜி இல்லை. அதனால வீடியோ கட் பண்ணிட்டு என்னுடைய அசிஸ்டண்ட் மிஸ்டர் பூசரை கூப்பிட்டு கொஞ்சம் சாஃப்டன் பண்ணி தர சொன்னேன். அவங்க கை வச்சோன்னா அப்படியே அப்படி உருகிடுச்சு. அப்படி சொல்ல, நீங்க தாங்க ஹாட், அதனால நீங்க வந்து உங்களுக்கு வெக்கமே இல்லையடா. இப்ப இதை வந்து ஒரு ரோலிங் பென் எடுத்து, ரோலிங் பென்னா rolling pin bin rolling sir, உங்க கை ரொம்ப ஹீட்டா இருந்தா தான் ஒட்டும். எனக்கு இப்ப ஹீட்டா இருக்கு, சில்லுன்னு இருக்கு. அதனால கொஞ்சம் பேக பண்ணு, அடுப்புல வச்சிட்டு வா. சூப்பர். இப்ப இத வந்து நல்லா தேய்ச்சுவோம். இப்ப நீங்க ரெட் ஃபாண்டன்ட் போட்டனால ரெட் மேட் யூஸ் பண்றீங்களா? அந்த லெவலுக்கு பெரிய அப்பட்ட கஸ் கிடையாது. ஏ அம்மா இந்த மாதிரி பண்றீங்க, நீ கிளே அப்படி சாப்பிடுறது புரியுதா? சாப்பிட்றக்கிலே அது சாப்பிடக்கூடாது கிளே, அது வந்து ஒன்லி ஃபார் பிளேயிங். இந்த அவமானம் உனக்கு தேவையா? நான் இதை வச்சு நிறைய ஹாட் பண்ண போறேன். தயவுசெய்து நீ இந்த மாதிரி வ்ளாக்லாம் போட்டு எங்களை சாகடிக்காதம்மா, நீ கண்டென்ட்டை மட்டும் போடு அப்படின்னு சொல்றதுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கொடுமையே வாயால எப்படி நான் சொல்லுவேன்? இப்போ நம்ம கேக் வெளில எடுப்போம். இப்போ வந்து இதில் நான் வந்து சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், காமிக்கிறேன். சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா கோல்டாக இருக்கணும். இப்போ ஆக்சுவலாக லைட்டாக சூடாக இருக்குது, லைட்டாக சூடாக நம்ம போடக்கூடாது, அப்புறம் இது ஊறிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஹாட்ஸை போட்டுருவோம். ஹாட்ஸை போட்டுருவோம், எக்ஸாக்ட்லி. இது இதையும் ஆர்ட் ஒர்க் பண்ணி பேப்பர் ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு பீஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா கொடுப்போம். குடும்பமா போய் நின்றுவோமா? கொடுத்துட்டு அங்கேயே நிற்போம், பாத்துக்கிட்டே இருப்போம். கேக் மாதிரி இல்லையே, சாதம் அடிக்கிற சட்டியை கவுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே க்ரீம் பூசிக்க மாதிரில. நீ ரொம்ப தைரியசாலிப்பா. சரி, அப்பா சொன்னா கரெக்டா அம்மா சொன்னா கரெக்டா? ஓடிடு, உனக்கு சர்ப்ரைஸ் கிடையாது. நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவ. இந்த எக்ஸ்ட்ரா ஹார்ட்லாம் நமக்கு. ஐயோ, இதை ஃபுல்லாக சாப்பிட்டா அவ்வளோதான், நைட்டில் தூங்குது. எந்திரிச்சு டங்கு டங்குன்னு ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கீழே வந்து நான் ஒரு நாட் வைக்க போறேன். இதான் நீ சொன்ன அந்த பௌவா? எஸ் அப்சல்யூட்லி. இது ஓபன் பண்ணினா கேக் அப்படியே ஓபன் ஆயிருமா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்ன பெயிண்ட் எல்லாம் அடிக்கிற? ஆமா, நம்ம எதுலயுமே பெயிண்ட் விட்டு வைக்க கூடாது. இது எடிபிள் பெயிண்ட், நீங்க எடிபிள் பெயிண்ட் இது. அதனால கொஞ்சம் டிசைன் பண்ண போறேன். இதுல என்ன கலர் கலரா ரீலா ஊற, லைக் ஃபாண்டன்ட், அப்புறம் பட்டர் கிரீம் கேக்லலாம் போடலாம்.
கார்ட்போர்டில் பெயிண்ட் அடித்து பார்த்துருக்கேன், வாலில் பெயிண்ட் அடித்து பார்த்துருக்கேன், கேக்குக்கு வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லா ஆர்ட்டும் பெயிண்ட் அடிக்க போறியா? ஏன் ஆப்வியஸ்லி. இவ்வளோ நேரம் கேமரா பிடிக்கிறது யாரு? ஆப்வியஸ்லி நீங்கள் தான். நீங்கள் தான் சொன்னதுக்கே எல்லாரோட சிரிச்சு போதும். என்ன ஒரு மறுவாதை. இப்போ வந்து நம்ம இதை போட்டுடலாம். நீ தூசியா இருக்கு, தட்டி விடு. This is not தூசி. This is sprinkle. சொல்லி போடுற அப்பாக்கு நல்ல. இல்ல நீ பார்த்ததே இல்லையா? இந்த கொசு தொல்ல தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின் தொடர்ந்தே வரது. நீ எப்ப பார்த்த? நான் பார்த்திருக்கேன். நீ எங்க பாத்தீங்க சொல்லுங்க மேடம். நேத்து பி அதல பார்த்தேன். நேத்து பேசன்ல பாத்தீங்களா? அதுதான் தூசி. பேசன்ல பார்த்தல. ஒரே வீடியோல கவர் பண்ண முடியாது. மற்றதெல்லாம் வந்து காஞ்சிட்டு இருக்கு. இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் சாப்பிடலாம், டேஸ்டே இல்லாமல் இருக்கும். ஒரு ரைஸ் நீங்கள் வெறுமன ரைஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து இப்படி வச்சுக்கலாம். நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே வந்து கேக் பாக்ஸஸ் கொஞ்சம் ஸ்டாக் வச்சுருக்கேன். கீழே போய் எடுத்துகிட்டு வந்து இதை பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருந்துருந்தீங்களா? இப்போவா? சரி, ஆனால் நீ நீ வா, போய் கொடுத்துட்டு வந்துடலாம். நைட்டு கட் பண்ணுறாங்களோ இல்லை நாளைக்கு? எத்தனை மணிக்கு கேட்டாங்க டெலிவரி? இன்னைக்கு கேட்டாங்க நாளைக்கு கட் பண்ணுறதுக்கு. நைட்டு எப்போ கொடுத்தாலும் ஓகே தான் நினைக்கிறேன். நானும் வரணுமா? நான் எதுக்கு? ஏ, பண்ணதுக்கு ஹாப்பி மதர்ஸ் டே. நீ இன்னொரு மாம் பார்க்கலாம்ல, ரொம்ப நாள் ஆச்சு வெளியே போய். சரி, அப்போ ட்ரெஸ்ஸை மட்டும் மாச்சு பார்த்துட்டு வருவாங்க. சும்மாவே வீட்டில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. நம்மளால தான் வீட்டில் பிச்சைக்காரி மாதிரி இருப்போம். இவ்வளோ ஃப்ராங்காக பிஹேவ் பண்ணுற ஆள் எங்கள் கம்பெனிக்கு ஒத்து வர. அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் நம்ம. அம்மா மதர்ஸ் டே வந்ததில்ல, அம்மாக்கிட்டே நான் அப்பா கேக் ஆர்டர் பண்ணேன். பக்கத்து வீட்டு அங்கிள் கேட்குறாங்கன்னு சொல்லி போய் சொல்லி நான் அம்மாவை கேக் பண்ண வச்சிட்டேன். இந்த கேக் அம்மாவுக்கும் நமக்கும் தான். இதை நம்ம அவங்களுக்கு கொடுக்கல, நம்ம தான் கட் பண்ண போகிறோம். Are you happy? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை அந்த டைனிங் டேபிளில் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி லைட்டிங்லாம் போட்டு வைப்போம். அம்மா கீழே வந்தோன்னே சர்ப்ரைஸ் அப்படின்னு பண்ணுவோம். ஓகே, ஐ ரெடி? லெட்ஸ் கோ. என்னது கேக் இங்கே வச்சுருக்கீங்க? ஆமாம். பக்கத்து வீட்டிலேருந்துலாம் யாரும் ஆர்டர்லாம் பண்ணல. நான் தான் சும்மா சொந்த காசுலேயே நம்மளே ஆர்டர் பண்ணிக்குவோம் அப்படின்னு நானே ஆர்டர் பண்ணேன். ஏ சோள முட்டா போச்சா? அது பரவாயில்ல, நான் சிம்பிளாக பண்ண நானே பண்ணியிருப்பேன். நல்ல ஒரு பயங்கரமான கேக் வேணும்னு ஆர்டர் கொடுத்தோம். ஹாப்பி மதர்ஸ் டே. நானே உங்க சார்பா, ஆல் மதர்ஸ் ஆல் விமென் சார்பா இந்த கேக் கட் பண்ண போறோம். காசு வந்துச்சு.
காசு வந்து உன்னோட லேபர் கூலி. ஹாப்பி மதர்ஸ் டே டு யூ, ஹாப்பி மதர்ஸ் டே டு யூ, ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் லவ்லி லேடிஸ், ஹாப்பி மதர்ஸ் டே டு யூ. எப்படி இருக்க ரத்யா, நான் உனா த்ரீ காமிச்சிரு. த்ரீனா என்னடா, சூப்பரா இருக்கு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, வேணவே வேணாம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. வேணவே வேணாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். அதை மட்டும் பண்ணிடாதீங்க. Bye bye. இந்த கேக் என்ஜாய் பண்றோம். See you in the next video. Bye. ஆராத்யா சொல்லி. Bye. Bye.